விடியாத டீம் கார்ஸுடைய மக்கள் விரோத போக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு மக்கள் வந்து துன்பப்படுகின்ற வகையில் சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, அதே போன்று கழிவுநீர் உயர்வு, குடிநீர் வரி உயர்வு என்று பல்வேறு வரி உயர்வுகளால் மக்களை வாட்டி வதைக்கின்ற ஒரு விடியாத அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை பொறுத்தவரை நாட்டில் என்ன நடக்கிறது என்றே தெரியாத ஒரு சுய நினைவு இழந்த ஆட்சியைத்தான் நாம் பார்க்க முடியும். காரணம், சட்ட ஒழுங்கை பொறுத்தவரை ஒரு சந்தி சிரிக்கின்ற வகையில் ஒரு கேடுகட்ட ஆட்சியாக இந்த திராவிட முன்னேற்ற கழக விடியாத அரசு இருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, ஆள்கடத்தல், அதே போன்று பள்ளி கல்லூரி மாணவர்கள் எல்லாம் மர்மமான முறையில் மரணம் அடைவது, அதே போன்று செயின் பறிப்பு, நேற்றைக்கு கூட தென் மாவட்டத்தில் செயின் பறிப்பு பட்டப்பகலில் நடந்தது. எனவே இது போன்ற நிகழ்வுகளை தடுத்து நிறுத்துவதற்கு இந்த அரசாங்கத்துக்கு வக்கீல்லை துப்பில்லை. அதே போன்று மக்கள் அவர்களுடைய இந்த வாங்கும் சக்தி என்று சொல்லும்போது பொதுவாக அந்த வாங்கும் சக்தியை நிர்ணயம் செய்கின்ற வகையிலேதான் விலைவாசிகளும் அதே போன்று எல்லா கட்டணங்களும் அந்த இருக்கும் கட்டணங்களுடைய அந்த சமச்சீர் விகிதம் இருக்கும். ஆனால் இந்த விடியாத அரசை பொறுத்தவரை ஒரு சமச்சீர் விகிதத்திலே வாங்கும் அளவுக்கு மக்களுக்கு அந்த சக்தியும் கிடையாது. ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கட்டண உயர்வுகள், நாங்கள் சொன்னோம் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் பம்பர் பரிசு காத்துட்டு இருக்க மாதிரி பேருந்து கட்டண உயர்வும் அடுத்தபடியாக வந்து வர இருக்கு, அதுவும் விரைவிலேயே இந்த விடியாத அரசு செய்ய இருக்கின்றது. எனவேதான் மக்களுடைய அந்த மக்கள் விரோத செயல்கள் எல்லாம் மக்களுக்கு எடுத்துக்காட்டியாக வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அண்ணன் எடப்பாடியார் இடைக்கால பொதுச்செயலாளருடைய உத்தரவின்படி எழுச்சியான முறையில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடைபெற்று சென்னையில் இன்றைக்கு அண்ணனுடைய தலைமையில் இன்றைக்கு நடைபெற்று இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான இன்றைக்கு வந்து பொதுமக்களும் சரி, அதே போன்று அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் சரி, மகளிர் இன சகோதரிகளும் சரி, இன்றைக்கு வந்து பெரிய அளவில் இன்றைக்கு வந்து பங்கு பெற்றிருக்கிறார்கள். ஒருங்கிணைந்த 9 மாவட்ட கழகத்தின் சார்பிலே இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைய தினத்தை பொறுத்தவரை எழுச்சியாக நடைபெற்றது. இங்கு நடைபெறுகின்ற அந்த சூழ்நிலை பார்க்கும்போது இரண்டு விஷயங்கள். ஒன்று, இந்த ஆட்சியை பொறுத்தவரை வந்து விளம்பர அரசியல், எனவே விளம்பரத்துக்கு முக்கியத்துவம். இன்னொன்று, அந்த விளம்பரமே வந்து அதில் தான் தான் நடிக்க வேண்டும். இப்போ செஸ் போட்டி வந்து உலக அளவில் வந்து இங்கே வந்து நம்ம தமிழ்நாடு நடக்கிறது ஒரு சிறப்பு. ஆனால் அதற்கு இந்த செஸ் போட்டியிலே வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு சாம்பியன்ஷிப்பாக இருக்கின்ற இந்த நம்முடைய அந்த வீரர்கள் எல்லாம் அழைத்து அவர்களை வந்து நம்ம வந்து ஒரு போட்டோ ஷூட் எடுக்கிறோம். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு அந்த சரவண ஸ்டோர் பார்த்துருப்பீங்க நீங்கள், அந்த லெஜெண்ட் ஹீரோ அவரை மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இன்னைக்கு வந்து வருது என்பது இன்னைக்கு எல்லாரும் பார்த்து சிரிக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து இது ஆட்சியோட நிலைமை இருக்கு. இன்னைக்கு ஸோ எது எடுத்தாலும் தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்திக்கிறோம் அந்த ஒரு மனப்பான்மை தான் இருக்கின்றதுடைய இந்த முதலமைச்சருக்கு. நாட்டில் வந்து என்ன நடக்குதுன்னே தெரியல. நாட்டில் சட்ட ஒழுங்கு எக்கடி கெட்டு போனா என்ன, கிட்டத்தட்ட வன்முறை வெறியாட்டங்கள் நடந்தால் என்ன, கற்பழிப்புகள் நடந்தால் என்ன, குற்றங்கள் பெருகிறால் என்ன, விலைவாசி உயர்ந்தால் என்ன, அதே போன்று போதைப் பொருட்கள், அதே போன்று ஆள் கடத்தல், கட்ட பஞ்சாயத்து எது நடந்தாலும், அதே போல வந்து ஆன்லைன் லாட்ரிஸு, அதே போல வந்து ஆன்லைன் ரம்மி, அதெல்லாம் தடை செய்யக்கூடாது, அதெல்லாம் பத்தி எதுவும் கேர் பண்ணக்கூடாது. ஆனா இப்படி இருக்கிற நிலைமை பார்த்தா தமிழ்நாட்டில் ஒரு அரசாங்கம் ஒன்னு இருக்கா இல்ல. ஆனா என்ன இப்ப காபந்த அரசாங்கம் நடக்குது, இப்போ காபந்த அரசாங்கம் தான் வந்து நடக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் இன்னைக்கு வந்து ஒரு துர்பாகியமான விஷயமாக நிச்சயமாக அதை நான் பார்க்க முடியும். உங்களோட ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா மோடி வந்தாருன்னா கோ பேக் மோடி என்று சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நேற்று வந்து சங்கர் ஜிவால் வந்து கோ பேக் மோடி இது மாதிரி யாரா சொன்னீங்கன்னா அவங்களை வந்து சிறை தண்டனை. அதுதாங்க, இந்த சின்ன பசங்க எல்லாம் ஸ்கூல்ல ஒரு ரைம்ஸ் பாடம் தெரியுமா, நான் கூட டான்பா ஸ்கூல் படிச்சேன், பிராட்வே டான்பா ஸ்கூல் தான், 1-4 ஸ்டாண்டர்டு. அப்ப எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, ரெயின் ரெயின் கோ அவே கம் அகைன் அனதர் டே. அது மாதிரி முதல்ல ஆட்சியில் இல்லாத இப்ப மோடி மோடி கோ கோ, இப்போ மோடி மோடி கம் கம், இதுதான் இப்ப அவங்களோட ரைம்ஸா இருக்கு, இதுதான் இப்போ திமுக உடைய ரைம்ஸா இருக்கு. படங்கள் கூட இல்ல
இல்லங்க பொதுவாக ஒரு நாட்டினுடைய பிரதமர் வந்து நிகழ்ச்சியில பங்கு பெறும் போது படங்கள் வந்து பொதுவாக அந்த புரோட்டோகால் ஒன்று இருக்கு அந்த புரோட்டோகால் அதை அனுசரிச்சு வந்து அந்த படங்களை பிரசரிப்பது என்பது வழக்கம் ஆனால் அவர்கள் பிரசரிக்கவில்லை என்று சொன்னால் அது குறித்து வந்து மத்திய அரசு தான் வந்து அது குறித்து வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏன்னா பிஜேபி தான் வந்து அது குறித்து வந்து கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு எங்களை பொறுத்தவரை வந்து ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி அதே போல எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டோட நலன் மக்கள் நலன் மாநிலத்துடைய உரிமை இந்த மூன்றுக்காக வந்து டெல்லிக்கு போனாலும் நாங்கள் எங்களை இந்த மூன்று பிரச்சனைகளை ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அதே போல பாரத பிரதமர் வந்து சென்னை வரும்போதும் சரி தமிழ்நாட்டுக்கு எங்க வந்தாலும் சரி நாங்க வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அதுல எந்த மாறுபட்ட கருத்து இல்ல இல்லங்க இப்போ எங்களை பொறுத்தவரை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு பொதுக்குழுவை பொறுத்தவரை இல்லையா அது இறுதி அதிகாரம் படைத்தது அது இறுதி அதிகாரத்தில் வந்து அண்ணன் இடைக்கால பூச்சனாக அண்ணன் வந்து எடப்பாடி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா மீதி எல்லாம் வந்து நாங்க பேச வேண்டிய அவசியமே கிடையாது சோ அப்படி இருக்கும்போது உட்கட்சி பிரச்சனைகள்ல பொதுவா வந்து மூன்றாம் நபர் தலையிடுவது நாங்க என்னைக்கும் விரும்பவும் இல்லை ஆனா அது பிஜேபிக்கு தெரியும் பிரதமருக்கு தெரியும் நிச்சயமா வந்து எங்களுடைய உட்கட்சி விவகாரங்கள்ல அவர் தலையிட மாட்டார்